குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏலக்காயின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மெடிக்கல் காலேஜ்ல பணம் வாங்கிட்டு சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பிஜி நீட் தேர்வுல எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தெரியுமா? நீட் வந்தா தரமான டாக்டர் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் எனது முட்டை எடுத்தா போதும், டாக்டர் ஆயிடலாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு வீரமிக்க போராட்டத்தை தான் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஒன்றிய அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் இங்கு கூற விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். பாஜக என்கிற சுத்தியல் எவ்வளவு ஓங்கி ஓங்கி அடித்தாலும் அதனால் தமிழர்களுடைய இதயத்தை திறக்க முடியாது. காரணம், தமிழர்களுடைய இதயத்தை தொடும் திராவிட கொள்கை எனும் சாவியை இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்து முதல் கையெழுத்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், இளைஞரணி, மருத்துவரணி, மாணவரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர், நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக நம்முடைய மூன்று அணிகள் முன்னெடுப்பாக முதலமைச்சர் கழக தலைவருடைய அறிவுறுத்தல் பெறல, நீட் விலக்கு நம்முடைய இலக்கு எனும் இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை இன்று நாம் துவங்கியுள்ளோம். எனக்கு ஒரு 3-4 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, கண்ணில் ஒரு இன்ஃபெக்ஷன். மருத்துவர்கள் ஒரு 4-5 நாட்கள் நான் எங்கேயுமே போகக்கூடாது, எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தினாங்க. ஆனால் நான் வந்து இல்லை, 21-ஆம் தேதி இந்த நீட் ரத்துக்கான இந்த கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவாகிட்டது, கண்டிப்பாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மருத்துவர்கள் எனக்கு தொடர்ந்து மருத்துவம் பார்த்து இப்பொழுது நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் யாருமே நீட்டு எழுதலை. இருந்தாலும் அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான், அவங்க கொடுத்த ஊக்கத்தினால, அவங்க கொடுத்த மாத்திரையினால, மருந்தினால் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த கண்ணாடி கூட சும்மா டெம்பரரி தான், ஒரு 2-3 நாட்களுக்கு கண்ணில் எந்த அதிகமான வெளிச்சம் படக்கூடாது, நான் கண்ணாடி போட்டுக்கோங்கன்ற அவங்களுடைய அறிவுறுத்தல் பேரில் இந்த நிகழ்ச்சியில் நான் இன்று கலந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த ஆகஸ்ட் 20-ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நாம் எல்லாம் எந்த உணர்வோடு மேற்கொண்டோமோ அதே உறுதியுடன் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாம் துவங்கியுள்ளோம். இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கழக மாவட்டங்களையும் இன்று இந்த இயக்கத்தை துவங்கியிருக்கின்றோம். இது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணிகள் நடத்துகின்ற அந்த கையெழுத்து இயக்கம் என்றாலும், இதனை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். அதன் மூலம் நீட் தேர்வை நாம் ஒழித்தாக வேண்டும். இந்தி திணிப்பு தொடங்கி இப்ப புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வரைக்கும் நம்முடைய கல்வி உரிமையை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று பாசிஸ்டுகள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவற்றை எதிர்த்து நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றிய அரசோ இன்னும் அதிகமாக எப்படி நம் கல்வி உரிமையை சிதைக்கலாம் என்று சிந்திக்கின்றது. நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற பாதிப்பை புரிந்து கொள்ள ஒன்றிய அரசு மறுக்கின்றது. நீட்டுக்கு எதிராக நாம் எதிர்கட்சியாக இருந்தப்போ மக்கள் மன்றத்தில் போராடணும், பிறகு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் கடமைகளையும் தொடர்ந்து உண்மையாக செய்திருக்கின்றோம். நீட் விலக்கு மசோதாவை செப்டம்பர் 2021 நிறைவேற்றினோம். அதை நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பினர். மறுபடியும் அடுத்த நாளே பிப்ரவரி 8-ஆம் தேதி 2022 மீண்டும் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றினோம். இப்போது அந்த மசோதா 21 மாதங்களாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரணும்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள்
குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீட் தேர்வால் அனிதாவில் ஆரம்பித்து ஜெகதீஸ்வரன் வரைக்கும் இதுவரை 22 உயிர்கள் போயிருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலையும் இந்த தற்கொலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த தற்கொலைகளை நிறுத்த வேண்டும், அதற்கு நம் மாணவருடைய கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம். இங்கே இந்த கையெழுத்து இயக்கத்தை நான் மட்டும் துவங்கவில்லை, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் துவங்கியிருக்கிறீர்கள். எனவே இந்த கையெழுத்து இயக்கத்துடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, மாணவர்களுடைய வெற்றி, கல்வி உரிமை வெற்றி. நீட் வந்தால் தரமான டாக்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு சொன்னாங்க. மெடிக்கல் காலேஜில் பணம் வாங்கிட்டு சீட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, பிஜி மெடிக்கல் கோர்ஸ் படிக்க பிஜி நீட் தேர்வில் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்னு தெரியுமா? 30 எடுத்தா போதும் டாக்டர் ஆகிடலாம். 30% பிஜி நீட் தேர்வில் 30% வாங்கினாலே போதும் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு எலிஜிபிள். இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது சும்மா போய் நீட் தேர்வு எழுதிட்டு வந்தாலே போதும் அப்புறம் பணம் கொடுத்து பிஜி மெடிக்கல் சீட் வாங்க முடியும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், கேலி கூத்து. உலகத்தில் இந்த மாதிரி எங்கேயாவது நடந்ததுண்டா? கொஞ்சம் நீங்கள் அத்தனை பேரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான நேரங்களில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, உத்தமிழ் கலைஞர் போன்ற நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பை நாம் நினச்சி பார்க்க வேண்டும். நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய உழைப்பால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இவ்வளவு தூரம் முன்னேறிக்குங்கிறத நீங்கள் உணர வேண்டும். குஜராத்தில் சென்ற வருடம் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மருத்துவ கல்லூரியை திறப்பதற்கான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் போய் அவர் உரையாற்றும் போது சொல்கிறாரு, குஜராத்துடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருடைய கனவு அப்படின்ட்டு பேசுகிறார். சென்ற வருடம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரி துவங்க வேண்டும்னு, அதுதான் அவருடைய கனவுன்னு எப்போ பேசுகிறாரு? சென்ற வருடம். ஆனால் இதையெல்லாம் 2006 ஆண்டிலேயே செஞ்சு முடித்தவர் நம்முடைய முத்தமைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பை அவ்வளவு பார்த்து பார்த்து அழகாக செதுக்கியவர் நம்முடைய முத்தமங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஜனநாயகத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை நம்முடைய இளைஞரணி, மருத்துவரணி, மாணவரணி மூன்று அணிகளும் சேர்ந்து துவங்கியிருக்கு. நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கக்கூடிய ஜனநாயக இயக்கத்தை இன்று துவங்கி இருக்கின்றோம். கழக நிர்வாகிகள் மாவட்ட, ஒன்றிய, நகர, பகுதி பேரூர் கிளைக்கழகத்துடன் இணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களையும், அனைத்து மாணவர்களையும், அனைத்து பெற்றோர்களையும், ஆசிரியர்களையும் சந்தித்து இந்த கையெழுத்தை நாம் பெற வேண்டும். வெறும் எண்ணிக்கைக்காக மட்டுமில்லாமல் நீட் தேர்வால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எடுத்துச் சொல்லி பொதுமக்களுடைய கையெழுத்துக்களை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீட் தேர்வால் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோரை சந்தித்து கழகத்தின் இந்த முயற்சியை எடுத்துச் செல்லுங்கள். அவர்களையும் கையெழுத்திட செய்யுங்கள். ஒருவரிடம் கையெழுத்து வாங்கும்பொழுது அவர்களிடம் இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கின்ற நிலையை ஏற்படுத்துங்கள். நீட்டினுடைய தீமைகளை எடுத்து கூறுங்கள். கல்லூரி நிர்வாகிகளிடம் அனுமதி வாங்கி, நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கி கல்லூரிகளுக்கு போய் மாணவர்களிடம் நீட்டுக்கு எதிராக கையெழுத்தையும் நாம் வாங்க வேண்டும். ஏனென்றால் மாணவர்களுக்கு நீட் தேர்வால் ஏற்படக்கூடிய தீமைகள் நன்றாகவே தெரியும். அவர்களிடம் நீட் ஒழிப்புக்கு திமுக கழகம் செய்து வரும் ஒவ்வொரு பணியையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் இன்னொரு சாவு ஏற்படக்கூடாது என்பதை நாம் நடத்தி காட்ட வேண்டும். இந்த கையெழுத்தை பெறுவதற்கு நாம் 2 வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். 1, இணையதளம் மூலம் நீட்டத்துக்காக கையெழுத்திடலாம். மற்றொன்று, போஸ்ட் கார்டு மூலமாக கையொப்பமிட்டு அதனை வழங்கலாம். இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய பெயர்,
செல்போன் எண், மாவட்டம், தொகுதி ஆகியவற்றை பதிவிட்டு டிஜிட்டல் முறையிலும் கையெழுத்திடலாம். அதே போல போஸ்ட் கார்டில் நீட் ஒழிப்புக்கான கையெழுத்தை இட்டு அதனையும் நீங்கள் திருப்பி அளிக்கலாம். ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மையும் நம்முடைய மாநில அரசினுடைய முயற்சிகளையும் அலட்சியம் செய்து கொண்டே இருந்தால் அடுத்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான ஒரு வீரமிக்க போராட்டத்தை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதை நான் இங்கு ஒன்றிய அரசிற்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் இங்கு கூற விரும்புகின்றேன். கையெழுத்து இயக்கம் நடத்துகின்றோம், இதன் மூலம் 50 லட்சம் கையெழுத்து வாங்குகின்றோம் என்றால் 50 லட்சம் பேனாக்கள் உயர்ந்து நிற்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 50 லட்சம் பேனாக்களுடைய மொத்த உருவம் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய அந்த ஒற்றை பேனா. பேனாவாலும் தன்னுடைய கையெழுத்தாலும் தமிழ்நாட்டின் திசைவையை மாற்றியமைத்த முத்தமிழக கலைஞர்கள் தான் நம்முடைய அவருடைய வழித்தோன்றர்கள் தான் நாம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் வழிநடத்தப்படுவர்கள் தான் நாம். நம்முடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காகவும் நீட் தேர்வு ஒழிப்புக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருப்போம். மக்கள் உணர்ச்சிக்கு நிகரான ஒரு வலிமையான ஆயுதம் இன்னும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் உணர்ச்சி ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வுக்கு எதிராக உள்ளது என்பதை நம்முடைய ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அதிமுகவினரும் வாருங்கள், நீட் ஒழிப்புக்காக சேர்ந்து போராடலாம் என்று நான் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தேன். இங்கே மீண்டும் அதை நான் கூற விரும்புகின்றேன். அந்த கிரெடிட்டை நீங்களும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீட் தேர்வை ஒழித்தால் போதும் என்று அழைப்பு விடுத்தேன், இப்போது மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன். வாருங்கள், இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அனைத்து இயக்கத்தினருக்கும் இந்த நேரத்தினுடைய அழைப்பை விடுக்கின்றேன். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டின் பொது பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து டெல்லிக்கு சென்று எப்படி கோரிக்கைகளை வைத்தோமோ அதேபோல நீட் ரத்துக்காக பெறப்படும் கையெழுத்துகளையும் நாம் எல்லோரும் சேர்ந்து குடியரசுத் தலைவர் அவரிடம் ஒப்படைப்போம். பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறப்ப தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியல, இப்போதான் நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளில வந்துட்டேன்னு சொல்றீங்க. அதுவும் தமிழ்நாட்டுடைய உரிமையை காக்கத்தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக, மாணவருடைய கல்வி உரிமைக்காக, நீட் விளக்கிற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்துகிற வகையில் இந்த கையெழுத்து இயக்கத்தில் அதிமுகவும் பங்கேற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக அழைப்பு விடுக்கின்றேன். இது ஏதோ திமுகவுடைய பிரச்சனைன்னு தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டு உரிமையை காக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அதிமுக மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நீட் ஒழிப்புக்கான அந்த கையெழுத்து இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியிருந்தாலும் இதனை மாபெரும் மக்கள் இயக்கமாகத்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இடுகின்ற இந்த ஒவ்வொரு கையெழுத்தும் தமிழ்நாட்டு கல்வி உரிமை போராட்டத்தின் உயிரெழுத்தாக என்றென்றும் நிலைத்திருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது, உன்னை விட நான் பெருசாக இருக்கேன், வலிமையாக இருக்கேன், ஆனாலும் பூட்டை திறக்க நான் கஷ்டப்படுறேன், நீ மட்டும் எப்படி பூட்டை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறேன் திறந்துடுற என்று கேட்டதற்கு சாவி பதில் சொன்னது, நீ என்னை விட பலசாலி தான், என்னை விட நீ உருவத்தில் பெரிய ஆள் தான், ஆனால் பூட்டை திறப்பதற்கு நீ சாவி சுத்தியல் நீ வந்து பூட்டோட தலையில் அடிக்கிற, ஆனால் நான் அந்த பூட்டுடைய இதயத்தை சென்று தொடுகின்றேன், அதனால்தான் என்னால் எளிதாக திறக்க முடிகிறது என்று சாவி சொன்னது. எனவே பாஜக என்கிற சுத்தியல் எவ்வளவு ஓங்கி ஓங்கி அடித்தாலும் அதனால் தமிழர்களுடைய இதயத்தை திறக்க முடியாது. காரணம், தமிழர்களுடைய இதயத்தை தொடும் திராவிட கொள்கை எனும் சாவியை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழக டாக்டர் கலைஞரும் திமுகவிடம் நம்முடைய தலைவரிடம் முதலமைச்சரிடம் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. நம்முடைய கல்வி உரிமையை சிதைப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதற்கு அடையாளம்தான் இந்த கையெழுத்து இயக்கம்.
இதனை நாம் மிகச்சிறப்பாக நடத்தி காட்டிட வேண்டும். நீட் ஒழிப்புக்காக பெறப்படும் இந்த கையெழுத்துக்கள் அனைத்தும் சேலத்தில் டிசம்பர் 17 நடைபெறக்கூடிய இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாட்டின் பொழுது நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அவை மாண்பு குடியரசுத் தலைவர் அவர்களிடம் அனுப்பி வைக்கப்படும். இந்த கையெழுத்து இயக்கமானது வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். இதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் வரலாற்றில் இடம்பெற்றக்கூடியவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் உருவாக்கிய தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை பாதுகாக்க டெல்லிக்கு நம்முடைய கையெழுத்துகள் பறக்கட்டும். நீட் தேர்வை ஒழித்து நம் கல்வி உரிமை காப்போம் என்று கூறி வந்திருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.